அண்ணே அண்ணே இப்பா என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. பூசணிக்காய் விக்கிறதுக்கு இல்ல வாங்கிட்டு போறேன். கூப்பிடல நில்றா. ஓ என்ன மிரட்டுற? ராம்பளைய தனியா வரவிட மாட்டேங்கிறீங்களே. என்ன தெரியல? தெரியல. மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துரு. நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு? யார் நீ? நானா? நான் தாண்டா மம்பட்டியா. அனாவசியமா அடி வாங்கி சாகாத, மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு. இத கொஞ்சம் புடி. எவ்வளவு? 25 பைசா இருக்கு. இத வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா? பாட்டு கொள்ளையடிக்கணும்னா பணக்காரங்களை போய் பாருங்க. என் முதலாளி கூட சண்டை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய பணத்தோட பேச்சுப்பாற வழியா வாராரு. அவரை எல்லாம் விட்டுட்டு எங்கள்ட்ட வந்து கொள்ளையடிக்கிறீ என்ன? நீ சொல்றது உண்மையா? மம்பட்டியான்னு சொல்லிட்டேன். அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா? ஓ, முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்ன? இருளங்காட்டு பக்கமாக்கே பேச்சுப்பாரு, அது வழியா தான் வருவாரு. சாயங்காலம் போய் பாரு, நிச்சயம் வருவாரு. நெசமா நிறைய கிடைக்கும்னா. ஏய் நில்றா, காதுல விழுகுற, நில்றா. என்ன எதுக்காக நிக்க சொல்ற இப்போ? பொழுது போகல, ஆடு புலி ஆட்டம் ஆடலாம்னு தான் உங்களை நிக்க சொன்னேன். சரி ஆடலாம். ஏய் கிண்டலா பண்ற, பெருசா கோச்சிக்கிறியே. நீதான் ஆடலாமான்னு கேட்ட. ஆமா, என் காட்டுக்குள்ள என்னையே வழிமறைக்கிறியே, நீ யாரும் தெரிஞ்சுக்கலாமா? நான் தாண்டா மம்பட்டியா. அடடா, அது நீங்க தானா? டேய் மடியில இருக்கிறது எடுறா. மடியில இருக்கிறத எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஊருக்குள்ள என்னையும் மம்பட்டியான் தான் கூப்பிடுவாங்க. ஒரே உரையில ரெண்டு கத்தியும் ஒரே காட்டுக்குள்ள ரெண்டு மம்பட்டியான் இருக்கூடாது இல்ல? இந்த வாங்க. நான் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்ற. சத்தியமா மம்பட்டியான் தான் என் கைய அறுத்தா சார். மம்பட்டியான் செத்துட்டான் என் கண்ணால பார்த்தேன். உன்ன மாதிரி எவனோ ஒருத்தன் அவன் பேரை வச்சுக்கிட்டு உன் கையை அறுத்து அனுப்பியிருக்கான். இல்ல சத்தியமா என் கண்ணால மம்பட்டி அவனை பார்த்தேன் சார். ஆமா, அவன் கையில ஏதாவது அடையாளம் இருந்ததா? ஆமா சார், அவன் கையில திரிசூல மாதிரி ஒரு குறி இருந்துச்சு சார். நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என் சந்தேகத்தை போக்கிக்க, நானே அவனை தேடி பாக்குறேன். ஆமா, அவனை நீ எங்க பார்த்ததா சொன்ன? பேச்சுப்பாறை பக்கத்துல இருக்கிற காட்டுல, இருளங்க குடிசை இருக்கிற பக்கத்துலதான் சார் பார்த்தேன். அநேகமா அவனுக்கு அந்த இருளங்க தான் சார் அடைக்கலம் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா யார தேடுறீங்க? இங்க யாரும் இல்லீங்களா? போய் சொல்லாது. மம்பட்டி அங்க உட்கார்ந்துருந்தத என் கண்ணால பார்த்தேன். நான் தான் உட்கார்ந்துருந்தேன். வாயமோடு. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், அரசாங்கத்துக்கு விரோதமா செயல்படுறவங்களை யாரையும் நான் மன்னிக்கிறதே இல்லை. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மம்பட்டியான பத்தி தகவல் எனக்கு யாரும் கொடுக்கல. இந்த வட்டாரத்துல யாருமே இருக்க முடியாது. ஜாக்கிரதை. ஐயா தப்பா நினைக்கப்படாது, மம்பட்டியா செத்து போயிட்டதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே. போய் சொல்லாது. நான் என் கண்ணால பார்த்தேன், மம்பட்டியா உயிரோட தான் இருக்கா இருக்கா இருக்கா. அப்படியா? அவன் உயிரோட இருக்கிறத நீங்க நேரடியா பாத்தீங்களா? எஸ் சார். ஊர்ல யார் யாரோ மம்பட்டியா உயிரோட இருக்கிறதா சொல்லி கூட நான் நம்பல சார். நானே நேர்ல பார்த்தப்பறதான் சார் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இஸ் இட்? என் சர்வீஸ்ல நானும் எவ்வளவு பேரை ஹேண்டில் பண்றேன், இப்ப மாதிரி ஒருத்தனை சந்திச்சதே இல்லை. இன்ஸ்பெக்டர், உடனே மெட்ராஸுக்கு போன் பண்ணி இன்னும் நிறைய போலீஸ் தேவைப்படும் சொல்லுங்க. அவனை உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு வரவங்களுக்கு 10,000 ரூபாய் பணமும் 5 ஏக்கர் நிலமும் அரசாங்கத்துல சொல்லி வாங்கி கொடுக்கப்படும்னு ஊரெல்லாம் தண்டோரா போட சொல்லுங்க. இந்த தடவை இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, எங்கிட்ட இது தப்பவே முடியாது. இதனால சகலமான பேருக்கும் சொல்லப்படுவது என்னென்ன? நம்மூர் பொங்கல் திருவிழாவில 9 பேரை வெட்டி கொண்டுட்டு தலைமறைவா இருக்கிற சின்னச்சாமி மகன் மம்மட்டியான உயிரோடையோ பிணமாவோ பிடிச்சு கொடுத்தா 5 ஏக்கர் நிலமும் 10,000 ரூபாய் பணமும் ஏராளமா கொடுக்கப்படும். இது அரசாங்க உத்தரவு. உங்க பிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் பணமும் கவர்மெண்ட்ல சொல்லி 5 ஏக்கர் நிலம் தரதாக டிஎஸ்பி சொன்னாராம். அப்புறம் பட்டணத்துல இருக்கிற போலீஸ் பூரா இங்க வரலாம். ஒருவேளை டிஎஸ்பி சொன்னது மாதிரி அந்த போலீஸ் எல்லாம் இங்க வந்தா நிச்சயமா உங்களை பிடிச்சிருவாங்கன்னு. அதுக்காக தான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன், இந்த ஊரு விட்டு ஓடு போய் எங்கேயாவது நிம்மதியா இருக்கலான்னு. சாவோட சண்டை போட்டுக்கிட்டு எத்தனை நாள் தான் வாழ முடியும்? எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. இந்த தடவை நான் தப்பவே முடியாது. எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவாவது நான் இந்த ஊரை விட்டு கண்டிப்பா போய்தான். உண்மையா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன்.
இன்னைக்கு நான் உன்னை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போறேன். எங்கேயாவது கண் காணாத தூரத்துக்கு போய் நீ நானும் நிம்மதியா இருக்கலாம் கண்ணா. நான் சொல்றத கவனமா கேள். கண்ணாத்தாவளை கூட்டிட்டு ஊருக்குள்ள போ. சொரணத்துக்கிட்ட சொல்லி நிலைமை சரியா இருந்தா சகப்பு கொடி ஏத்தி வைக்க சொல். நான் ஊருக்குள்ள வர்றதுதான் கடைசி தடவையா இருக்கும். ஊரை விட்டு போறதுக்கு முன்ன சொரணத்தை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல். இன்னைக்கு ராத்திரி கண்ணாத்தாவளை கூட்டிக்கிட்டு பரிசல்ல நான் பேச்சியாத்த கடந்துட்டேனா இனிமே எங்களை யாருமே பிரிக்க முடியாது. பேட்டனே சொல்லிவிட்டாரே. நான் இந்த ஊருக்குள்ள வர்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும் சொரணத்திட்ட சொல்லிருந்தார். ஊருக்கே காவல் தெய்வமா இருக்கிற மகராசன் ஊரை விட்டே போறேன்னு சொல்ல சொன்னாரா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனிமே அவரை நம்ம பார்க்கவே முடியாதுக்கா. நான் சொன்னதை மறந்துடாத. ஊருக்குள்ள நிலைமை சரியா இருக்கான்னு சோதிச்சு பார்த்துட்டு அவர் வரலாம்னு மனசுக்கு பட்டா சிவப்பு கூட ஏற்றி வைப்பியா. நான் போய் கண்ணாத்தட சொல்லணும். நான் போயிட்டு வரக்கா. சிகப்பு கூடி காட்டி சிக்கன் எல்லாம் பண்ண போற நீரு பாடுற. ஜீப்ப ஒரு மறைவான இடத்தை நிறுத்தி சொல்லுங்க. பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல? தெரியாது. அவன் ஊருக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போறாங்கறதாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. கோவில் திருவிழாவில் 9 பேரை வெட்டி கொலை செஞ்சுட்டு தலைமறைவா இருக்கானே அதாவது உனக்கு தெரியுமா? நல்லாவே நடிக்கிற. கோயிலுக்கு முன்னாடி கூத்தாடுற போது நடிச்சா பரவாயில்ல. ஆனா நான் யாரும் தெரிஞ்சு எங்கிட்டே நடிக்கிற இல்ல. கான்ஸ்டபிள்ஸ், அந்த சிவப்பு துணியை வாங்கிட்டு வா. எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னியே, இப்ப எல்லாத்தையும் ஐயா மொத்தமா உனக்கு சொல்லி தருவார். இதாவது உனக்கு என்னன்னு தெரியுமா? ரொம்ப வேர்க்குது, தொடச்சிக்க. இது என்ன? நான் உங்ககிட்ட சொல்றத விட வரப்போறானே மம்பட்டியான் அவனை விட்டே சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன். இப்ப இந்த கொடியை ஏத்து. கதவு சந்தேகத்தை ஏற்படுத்தும். நீ வாசல் நின்று வரவேற்றா தான் அவனும் சந்தோஷமா வருவான். நீ போய் வாசல் நின்று. சொர்ணா, இன்னைக்கு நான் மம்பட்டியான பிடிச்சே ஆகணும். இன்னைக்கும் அவன் தப்பிக்க நீ உதவி செஞ்ச உன்னை கொண்டுட்டு கூட அவனை பிடிக்க தயங்க மாட்டேன். அவனுக்கு எந்த விதமான சந்தேகம் வராம நீ நடந்துக்கணும். அப்படி நடந்துகிட்டா அது உனக்கு நல்லது எனக்கு நல்லது. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அவன் ஊருக்குள்ள வர்ற போது அவனுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படக்கூடாது. ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சேன் சார். Thank you.
என்ன சொன்னோம்? ஏன் சொன்னோம்? ஒரு மாதிரியா இருக்க? நடக்கும்னு நான் நினைச்சேன். நடந்துருச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் உன்னை ஊரை விட்டு கூட்டு போய் எங்கேயாவது சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அழாத கண்ணாத்தான், என்னால ஆறுதல் கூட சொல்ல முடியல. போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் செத்தா கூட நீதான் என் நினைப்புல இருக்க. நான் போறேன். எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க.